அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தகுமார், ஏல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இன்றைக்கி ஒரு பாரம்பரியத்தில் ஒரு பதில் இல்லாத கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஏல்பிலேருந்து அழகான ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஜென்ம லக்னம் மகரம்னு எடுத்துக்கிறோம், குரு ஐந்தில் இருக்கார் அப்படின்னு ஒரு நிலையை எடுத்துக்கிறோம். இந்த நிலை பார்த்திங்கன்னா, ஐந்தில் குரு இருந்தால் புத்திர தோஷம், காரகோ பாவனாசின்னு சொல்லுவாங்க. புத்திரகாரகன் புத்திர ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு சாராரும், அந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வை லக்னத்துக்கு இருக்கிறனால குழந்தை இருக்குதுன்னும் இரண்டு சாராரு ரெண்டு விதமான ஒரு விதியும் விதி விளக்கும் பேசுகிறதுனால எது ரைட்டுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இது ரெண்டுமே ரைட்டு அப்படின்றத ஏல்பி சொல்லுது. இது எப்படின்னு பார்க்கலாமா? ரைட். இப்போது ஜென்ம லக்னம் மகரம் அப்படின்னா, ஒரு 20 வயசு தாண்டின உடனே அவருக்கு ஏல்பி லக்னம் மீனத்தில் வந்துடும். ஏல்பி பிரகாரம் 3வது இடத்தில் குரு இருந்தால் வீரியம் கம்மி. இப்போ குழந்தை இருக்குமானா குழந்தை இருக்காது. இது சரியாக இருக்கா இந்த இடத்துல? ரைட், இந்த இடத்துல கரெக்டு. ஆனால் இந்த லக்னம் இங்கேயே இருக்காது பாருங்கள். இது நகர்ந்து அடுத்து ஒரு 30 வயசுக்கு வரும்போது, ஏல்பி நகர்ந்து இங்கே வரும்போது அதுக்கான தீர்வும் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே நிகழ்வாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த இடத்துல இருக்கும்போது 3வது இடத்தில் இருக்க குரு இந்த வீரியத்தை தடை செய்யுது அப்படிங்கிறதாகவும், 4வது இடத்தில் வரும்போது ஜென்ம லக்னத்துக்கு 4வது இடத்தில் ஏல்பி லக்னம் நகர்ந்த பிறகு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதது அதுக்கான தீர்வும் உருவாகிடும் அப்படிங்கிற நிகழ்வையும் நம்ம இங்கே கணக்கில் பார்த்துக்கலாம். இப்படி பாரம்பரியத்தில் சொல்லப்படக்கூடிய இரண்டு குழப்பமான விதிகளுக்கும் தீர்வுகள் ஏல்பி மூலமாக நம்ம பார்க்க முடியுதுன்றது ஏல்பியினுடைய விசேஷமாக நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அருமையான வயதிற்கேற்ற லக்னம் அப்படிங்கிற ஒரு தன்மை உருவாக்கி கொடுக்கறதுனால தான் இந்த தீர்வு அழகாக பார்க்க முடியுது இல்லையா. இதை உருவாக்கி கொடுத்த நமது குருவான திரு புதுவடிமூர்த்தி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வணங்குவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.